கேவல் சங்கர் சார் நீங்கள் வந்து ஒரு சினிமா விமர்சகர் இயக்குனர் எழுத்தாளர் பண்முக தன்மை சினிமாவில் வந்து இதெல்லாம் உன்னிப்பாக பார்க்கக்கூடிய அவர் தம்பி ரொம்ப ஒரு விஷயம் வந்து சொல்கிறார் என்னென்னா சார் சூப்பர் ஸ்டார் எல்லாம் ரைட்டு வெற்றி பெறுவது அதில் ஆனால் சேஃப் பெட்டு ஓடுற குதிரையில் பணம் கட்டக்கூடியவர்கள் குறிப்பாக ரஜினிகாந்த் அவர்களுடைய கடைசி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் வச்சு இட்டு கொடுத்த முருகதாஸ் விஜய் வச்சு படம் பண்ண நெல்சன் இப்படி தான் அவர் தொடர்ந்து படங்கள் அப்படின்னா ஆப்வியஸி அதில் வெற்றி வரதில் என்ன தப்பு இருக்குது அது என்ன மாற்று இருக்குன்னு தான் இடத்தை அவர் தொடர்றாரு அவரும் அப்படி தானே பண்ணுறாரு விஜயன் விஜயனை டைரெக்டாக புதுசாக ஒரு டைரக்டரை கண்டுபிடிச்சி இப்போ புதுசாக என்ன வியாபாரம் ஒரு விஷயம் அடிப்படையாக ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி வந்து எல்லா பெரிய ஸ்டார்களுக்கும் பெரிய வியாபாரம் இருக்குது அந்த வியாபாரத்துக்கு விக்ரமுக்கு முன் விக்ரமுக்கு பின்னு நம்ம எடுத்துக்கணும் விக்ரமுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மூணு ஸ்டார்ஸ் மூணு பெரிய ஸ்டார் மல்டி ஸ்டார் அந்த ஸ்டார்ஸ் உள்ளே போட்டதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து ஒருத்தருக்குள்ள வியாபாரம் இல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்துக்கான வியாபாரம் இருக்குது அந்த வியாபாரம் எக்ஸ்பெக்டேஷன் இது எல்லாமே பயங்கரமாக இருக்குது அந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சு ஒரு வியாபாரம் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ நீங்கள் முன்னாடி வந்து டப்பிங் அதெல்லாம் கிடையாது இன்றைக்கி எல்லாமே எல்லா ரைட்ஸும் ஆன்லைன் படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே ஒரு பெரிய படங்களுடைய ரைட்ஸ் எல்லாம் பெரிய வேலைக்கு போயிடுது ஸோ அப்போது ப்ராஜெக்டை கதை கேட்டு நல்ல கதை கேட்டு உருவாக்க வேண்டிய கட்டாயப்பு இல்லை உங்களுக்கு முக்கியமான விஷயம் அதுதான் முன்னாடி தான் ஒரு கதை கேட்பாங்க கதை கேட்டவுடனே அந்த கதைக்கான ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்துக்கிடுவாங்க இப்போ வந்து எங்கள் சைட்லேருந்து ஜாபரம்பேட்டில் இருந்து யார் இருக்காங்க இப்போ நம்ம அந்த கூட்டத்துக்கு இதை பற்றி பேசுகிறதுக்காக ஆள் நம்ம பேசணும் ஸ்பீக்கர் தரோம்ல யார் நல்லா பேசுனா நல்ல அந்த மாதிரி எந்தெந்த ஊர்லேருந்து ஆளை போட்டால் அதெல்லாம் வந்து ஒரு பேண்ட் எடுக்கிற மாதிரி அப்படின்னு ஒரு அந்த டிசைன் பண்ணி அதை வந்து அங்கே விற்கிறதுக்கான ஒரு டேபிளாக வைக்கிறாங்க பெரிய படங்கள் மட்டும் தான் அந்த மாதிரி பண்ண முடியும் ஆமாம் சின்ன படத்தில் அவங்க வரவே மாட்டாங்களே ஸோ அப்போ அப்போ என்ன ஆகுதுன்னா இதுக்கு முன்னாடி என்ன படம் கொடுத்துருக்காரு அவரும் இவரும் காம்பினேஷன் இருக்கும் இந்த காம்பினேஷனுக்கு அவரோட ஹிட்டு இவருடைய இவருடைய மார்க்கெட் இது ரெண்டும் சேரும்போது என்ன ஒரு பெரிய விஷயம் இருக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துங்கண்ணா அப்புறம் இமீடியேட்டாக ரஜினி லோகேஷ் கனகராஜ் படம் பண்ணி அவ்வளோ பெரிய வியாபாரமாக இருக்கும் ரைட்டு அது அதே வியாபாரத்தை தான் வந்து அப்புறம் லோகேஷ் கனகராஜ் விஜய் படன்ற போது இன்றைக்கி எவ்வளோ பெரிய வியாபாரம் இன்றைக்கி வந்து புண்ணு படம் என்ன சொல்கிற மாதிரி படம் ரிலீஸாகல கடல ரிலீஸையாக விட தியேட்டர்கள் பக்கமே மறந்து விட்ருங்க தேட்டருக்கள் எல்லாமே கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் க்ரோஸ்க்கு வியாபாரமாக இருக்குன்னா தட் இஸ் நாட் ஒன்லி இத் இத்தனைக்கும் வாரிசு படத்துடைய ரிசல்ட்டும் படத்துடைய அவுட்புட்டும் வரும் வசூலும் ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம்னு என்ன தான் வாய்க்கு வந்தபடி சொன்னாலும் இல்லை அது உண்மை என்னன்னு தெரியும் அவங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும்

நான் பல வருடங்களாக சொல்லிகிட்டு இருக்கிற விஷயங்கன்னா ஒரு படத்துடைய கிராஸ் வேறு நெட்டு வேறு உங்களுக்கு வரக்கூடிய காசு வேறு இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து இன்னை இன்றைக்கி முத நாள் அன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக முப்பது கோடி ரூபா இந்த படம் பண்ணியிருக்கேன் வச்சுங்கண்ணா ஜெயிலர் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட முப்பது கோடி பண்ணிடுச்சுன்னா முப்பது கோடியில் எவ்வளோ கிராஸு அது கிராஸு அதில் டேக்ஸ் எல்லாம் போக வரக்கூடிய அமௌண்ட்டு நெட் அது புரியுது இது அந்த நெட்டிலேருந்து உங்களுக்கு தயாரிப்பாளருக்கோ இல்லை இருக்கோ வரது தான் ஷேர் இதுதான் கணக்கு பண்ணுமே தவிர நூறு கோடி வந்துச்சு இரநூறு கோடி வந்துச்சு இன்னொரு அவத்தமான விஷயம் இருக்குது என்னன்னா இப்போ எஃப்எம்எஸ்க்கு வெளிநாட்டுக்கு வித்துடுறாங்க ஒரு விலைக்கு வித்துடுறாங்க அந்த படத்தை ஓகேவா ஒரு குறிப்பிட்ட விலைக்கு ஐம்பது கோடி முப்பது கோடினு வெளிநாடுகளுக்கெலாம் ரேட்டு விற்றுறாங்க அது விற்றதுக்கப்புறம் அதை எட்நூறு கோடி சம்பாதிச்சாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி சம்பாதிச்சாங்க நூறு கோடி சம்பாதிச்சானே ஐம்பது கோடி சம்பாதிச்சானே வந்த காசு வந்துடுச்சு புரியுது ஐம்பது கோடி மேலே காசு தரப்படுதுல அவங்க விற்றது தான் ஸோ வியாபாரம் முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி ஸ்பெகுலேட்டிவாக இவங்களே போட்டுக்கிறது இது வியாபாரம் தெரியாமல் பேசுகிறது இது வந்து அது அப்படின்னா நம்ம வந்து நம்ம ரசிகரா இருக்கிற பட்சத்துல நம்ம யாரா ரசிகர் நடிகர் நடிகரை பத்தி ஏஜி விட்றதுனா இப்ப இவர் ஐநூறு கூட என்ன அவருக்கு ஜீரோ சேர்த்துக்கலாம் சேர்த்து அவருக்கு ஐநூறு இந்த இந்த காண்டெஸ்ட் குள்ள வரும்போது பொதுவா இப்ப கேக்கப்பற ஒரு கேள்வி இருக்கு நீங்க ஒரு விமர்சகரன் சினிமா இண்டஸ்ட்ரிய உத்து பாருங்க நான் கேக்குறேன் குட்டி கதைகள் சொல்றதுன்றது ரெண்டு பேருக்குமே வழக்கம் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் வழக்கம் விஜய் அவர்களுக்கும் ஆடியோ லான்சர் சொல்வது வழக்கம் சரி முதல்ல ஆரம்பிச்சிட்டாரு ரஜினிகாந்த் ஆரம்பிச்சார் அப்பா அவர் பார்த்து ஃபாலோ பண்ணுவார் விஜய் அதுல தப்பு இல்லையா தப்பும் கிடையாது ஹிட் ஃபார்முலா தானங்க ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் படன்றதுன்றது வந்து ஒரு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது அதை வந்து மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுக்கக்கூடிய படங்கள் இன்னும் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் ஸ்டார் அடைமொழி இருக்கிற ரஜினி மாதிரியான ஒரு மா பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு அவருக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குது அந்த யூனிக்னஸ் தான் இன்னி வரைக்கும் அவர்கிட்ட தான் அவரோட மார்க்கெட்டை வந்து ஸ்டா ஸ்டெபிளைஸாக இருக்குது அது படத்துறை வெற்றி தொழிலாம் தாண்டி ஸ்டெபிளைஸ்டான மார்க்கெட் இருக்குது அதே தான் விஜய்க்கும் ஒரு தனித்துவமான ஒரு உடல் மொழி அவருக்கு ஒரு பாடம் யார் ஒருவர் யார் ஒருவர் யூனிக்னா இருக்கிறவங்களா இருக்கிறாங்களோ தனிப்பட்ட முறையில் அவங்களுக்குன்னு பெரிய ஒரு யூனிக்னஸ் இருக்கும் அவங்க மட்டும்தான் இந்த பெரிய லெவல் இடத்துல இருப்பாங்க கமல் ரஜினி அஜித் விஜய் இவங்களுக்குன்னு தனித்தனி யூனிக்னஸ் இருக்குது ஸோ அந்த யூனிக்னஸ் வச்சு தான் வந்து பேசுகிறோம் ஓவரால் சண்டையை எப்படி பார்க்குறீங்க ரெண்டு தர சண்டை இந்த சண்டை வந்து அப்படின்னா நிஜத்துல வந்து ரஜினியோ அஜித்தோ விஜயோ இவங்கெல்லாம் டேரக்டாக சண்டை போடுங்கன்னு யாரும் சொல்றது இல்லை இதனால் இந்த படங்கள் வரும்போது நிறைய கிரேஸு இந்த மாதிரி ஹேஷ்டேக்கு போட்டி யூடியூப் பேட்டி போட்டிகள் இப்போ யூடியூப் தலைப்புக்காகவே இப்போ இப்போ ரஜினியே சொன்னார் பார்த்தீங்களா தலைப்பு வைக்கும்போது இந்த மாதிரி தலைப்பு வச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னார்ல இந்த அளவுக்கு ஓப்பனாக கலயக்கிற அளவுக்கான விஷயம் ஆயிடுச்சு அவங்களே கலாய்க்கிறாங்க ஆர்டிஸ்ட்டே கலாய்க்கிறாங்க ரைட் அப்படி தான் இருக்குது நீங்க ரஜினிகாந்துக்கு அந்த அவசியம் இருக்கு ஏன்னா அவருக்கு குற்றச்சாட்டை வைக்காது தன்னை அந்த இடத்துல நிறுத்தினா தான் விஜயோட விஜய் நேரடியாக சொல்லல அவர் தான் விட்டுருக்காரு புல் ஸ்டாப்லாம் போடல அந்த இடத்துல தான் விட்டுருக்காருன்னா அப்போ அந்த அவசியம் அவருக்கு இருக்கா நீங்க சொன்ன நாற்பது வருஷம் சாதனையாளர் பலது பார்த்துட்டாருன்னு சொல்றவர் தன்னை விஜயோட தான் மார்க்கெட்டை இது பண்ணுவேன் வேற வழியே கிடையாது வேற வழியே கிடையாது அதில் வந்து எவ்வளோ உச்சநீத்திரமும் யாரெல்லாம் தன்னுடைய வியாபாரம் வந்து பல கோடிகளுக்கு நடந்திருக்குதோ அந்த பல கோடிகளை காப்பாற்றிக்கணும்னா அதெல்லாம் எந்த விதமான இதுவும் இல்லாமல் காம்பரமைஸ் பண்ணிக்கிட்டு இதை பண்ணியே தான் தீரணும் தீராமல் இப்போ நடக்கிற இந்த டிக்கெட் புக்கிங் யார் டிக்கெட் புக்கிங் பண்ணுறது யார் டிக்கெட் புக் பண்ணுறது ஃபேன்ஸ் பண்ண ஃபேன்ஸ் யார் எந்த ஃபேன்ஸு அவரோட அவரோட ரஜினிகாந்த் அவரோட அவருடைய வயசுலேருந்து பார்த்தா எவ்வளோ வயசில் இருக்கும் இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு டிக்கெட் புக்கிங் ஸ்பெண்டிங் கெபாசிட்டி யார்ட்ட இருக்கு எல்லாரும் படம் பார்ப்பாங்க சார் பொன்னியின் முதல் நாள் படம் பார்த்தது வந்து கார்த்தி ரசிகர்கள் இந்த மாதிரி ரசிகர்கள் அப்புறம் தான் கல்கியோட ரசிகர்கள் பின்னாடி போனாங்க வயசான பாட்டிகள் போனாங்கன்னு சொன்னீங்கல்ல அஞ்சாவது வாரம் ஓடும்போது அதனால பாக்குறதுக்கு வருவாங்க ஆனா இந்த திராங்கிங் நீங்க சொல்றீங்களா நம்பர்ஸ் தெரியும் சொல்ற மாதிரி இத்தனை லட்சம் டிக்கெட் இத்துச்சு அத்தனை லட்சம் டிக்கெட் இதுச்சு இதுல பண்றேன் அதுல பண்றேன் இதுல பண்றேன் நம்பர் சொல்றீங்க இந்த நம்பர் சொல்றதுக்கான பணம் யார்ட்ட இருக்கு யங்ஸ்டர்ஸ் இருக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் எதுனா ஒன்றுத்துல வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக தானே சரி நீங்கள் லைவ்ல இருந்தாருக்கு நீங்கள் காலாடிட்டே தீரணும் விக்ரமுடைய வெற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கண்டிப்பாக அதுதான் அந்த அதுதான் அந்த இண்டஸ்ட்ரி ஹிட்டுன்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியே ஒத்துக்கிட்டு ஹிட்டு அப்புறம் ஒரு ஹிட்டு கொடுக்கணும்னா அதை தாண்டி அடுத்தடுத்து கொடுக்கறதுக்கு எல்லா பெரிய இரவுகளும் தங்களை வந்து நிலைநிற்கிறதுக்கு பண்ணியே தான் தீர்வாங்க ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஈக்குவல் மார்க்கெட் இருக்குது ரஜினிக்கு இருக்குது கமலுக்கு இருக்கு அஜய்க்கு இருக்குது அஜித் இருக்குது அதில் ஒரு சில கோ சில நூறு கோடிகள் முன்ன பின்னா இருக்கலாம் இருக்க தவிர கிராஸ் இஸ் வால்யூம் ஆஃப் மணி பேசுறது மட்டும்தான் ஐநூறு ஆயிரம் முந்நூறுன்னு பேசுறதில்லை இதில் எத்தனை காசு இவங்களுக்கு வரும்னு தெரியாது நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட் ஒரு ஆடி எஸ்ஆர் பிரபு நானும் பேசிட்டு போக பேட்டியில் கூட அவர் சொன்னார் நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட்டில் வந்து ப்ரொடியூசருக்கு வந்து முப்பத்தஞ்சு ரூபா நீங்கள் முப்பத்தஞ்சு ரூபா தான் நீங்கள் கணக்கில் பற்றி பேசணும் ஆனால் வந்து நம்ம பேசுகிறதுலாம் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி சும்மா அப்படியே வாயில் வந்து விட்றது தான் இனி ஈடி கேட்டாங்கன்னா நேர வீட்டுக்கு வந்துடுவாங்க ஐடி கேட்டாங்கன்னா நேர வீட்டுக்கு வந்துடுவாங்க வந்தால் இடியில் வசம் இன்னும் ஒன்றும் ஆனால் இத்தனை கோடி வந்துச்சுன்னு சொன்னால் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி தான் நிறைய கம்பெனி அடுத்த லிஸ்டிங்கில் போடுவாங்கல்ல யாரும் வேணா கேட்கலாம் போய் அப்போ கலெக்ஷன் சரி ரைட் நான் திருப்பி நம்ம இதுக்குள்ளேயே வரும் நான் ஒரே கேள்வி கேட்கலாம் சார் அவர் குட்டி கதைகள் சில பெரிய கதைகள்லாம் பல சொல்லிட்டார் ஸோ நான் எதிர்பார்க்கலாமா ஒரு ரசிகனா ஒரு சினிமா ரசிகனா அடுத்து வரப்போகிற லியோ ஆடியோ லான்ஸில் இதற்கு பதில் இன்னொரு ஒரு பறவை எல்லாம் வேறு ஒரு விஜய் இடம் இருந்து ஏன்னா நீங்கள் எல்லாம் செய்யணும் செஞ்சால் தான் படம் கூடன்றீங்களே செய்வாரா செய்வார்னு எதிர்பார்ப்போமா இல்லை கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நான் எதிர்பார்க்கறது இன்றைய மீடியாவுக்கு அடுத்து விஜய் தன்னுடைய அரசியல் நிகழ்வு நுழைவுக்கான எல்லா அடிப்படையும் பண்ணிகிட்டு இருக்காரு அதை எனக்கு ஒரு தகவல் என்ன ஓடிட்டுருங்கன்னா வெட் வெங்கட் பிரபு படத்தை வந்து செலக்ட் பண்ணதுக்கான காரணமே மற்ற இயக்குநர்கள் சொன்ன கதைகள்லாம் வந்து கிட்டத்தட்ட நூறு நாள் நூற்றம்பது நாள் படப்பிடிப்பு போகும் இவருக்கு வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாளில் படம் முடி முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு நேரடியாக சினிமாவுக்கு அரசியலுக்கு வந்துடலான்ற முடிவில் தான் இருக்கு ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் தனக்கான ஆடியன்ஸையும் புதியதாக யாராவது உருவாக்குறதுக்கான விஷயத்துக்கும் கண்டிப்பாக ஒரு குட்டி கதையில் ஒரு நெடுங்கதையை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ நெடுங்கதை காத்துருக்கு கண்டிப்பாக அதுலேயும் அரசியல் கலந்து தான் அந்த வெங்கட் பிரபு கதைன்னு ஒரு டாக் ஓடுது அதுலேயே அதுக்கான ஒரு இப்போ எப்படி இந்த குட்டி கதையில் ஒரு சூட்சமம் வைக்கிற மாதிரி வெங்கட் பிரபு கதையிலையும் ஒரு சூட்சமத்தை வச்சு மக்கள்கிட்ட கொடுத்துட்டு தான் வெளில வராருன்னு ஒரு டாக் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ வந்து இன்னொரு விஷயம் இல்லை ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த கடைசி படத்துடைய சம்பளம் வந்து எல்லாரும் பேசிக்கிறாங்கல்ல இந்த லா அதாவது கடைசி போடுறேன்னா விஜய் வந்து இந்த மூணு வருஷம் கழிச்சு தான் நடிக்க போகிறாரு இந்த அரசியலில் ஒரு கை பார்த்துட்டு தான் நடிக்க போகிறாருன்னு சொன்னாங்க அந்த படத்துடைய சம்பளம் வந்து எல்லாரும் சொல்கிறது ஒன் செவன்டி ஃபைவ் ப்ளஸ் ஜிஎஸ்டியெலாம் சேர்த்து ஒரு ரேட் சொல்கிறாங்க இல்லையா அந்த அரசியலுக்கு வரும்போது அவர் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா நான் வந்து இந்த அரசியலுக்கு மக்கள் சேவைக்காக வர்றதுக்கான இவ்வளோ சம்பளம் வாங்கி அதை விட்டுட்டு தான் இங்கே வரேன்னு சொல்கிறதுக்கான விஷயம்தான் நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நான் சொன்ன அந்த கேள்வி அந்த மேக்ஸ் போல கான்வர்ஸ் ஆஃப் தியர் மாதிரி திருப்பி கேட்குறேன் அதாவது ரஜினி ரசிகர்கள் அரசியலுக்கு வருவார்ன்ற ஆசையோடு ஆதர்ஷனாக செலப்ரேஷன்ஸோட பல இருந்தாங்க அரசியலுக்கு வரலன்னு மொத்தமாக தெரிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிருக்கு படம் இன்றைக்கும் அதையும் ஆனால் அவங்க ரசிகர்கள் தாங்கி பிடிக்கலாம் அவங்க மனநிலை எப்படி இருக்குது ஏன்னா அந்த மனநிலை விஜய் ரசிகர்களுக்கு வரக்கூடாதுன்றதுனால நான் கேட்குறேன் இல்லை இல்லைங்க ரஜினி ரசிகர்கள் எல்லா ரசிகர்களுமே அவங்களோட தலைவர்களை வந்து கொண்டாட்டமாக எதிர்பார்த்து தான் இருப்பாங்க சரத்குமார் கூட ரசிகர்கள் இருக்காங்கல்ல இப்போ அதனால தான் அவர் ஸ்ட்ரைட் பட்டு விட்டார் சூப்பர் ஸ்டார் பற்றி நான் கூட சுப்ரீம் ஸ்டார் எனக்கு சூப்ரீம் சூப்பரோட சுப்ரீம் பேர்சன் தான் சொன்னார் இல்லையா அதனால எல்லாருக்குமே அவங்களுக்கும் ஒரு ரசிகர்கள் இருக்காங்க இதில் வந்து ரஜினி ஒரு விஷயத்து ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் இப்போ இந்த படத்துடைய வெற்றிக்கு முழு முதல் காரணத்தில் வந்து இவருக்கு ரஜினி ரசிகர்கள் மட்டுமே இல்லை பெருமளவு விஜய் ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களும் அதை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொன்னேன் இல்லைடா இந்த முதல் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இந்த சூடு ஏற்றி விட்டதுனால தான் இப்ப இவங்க எல்லாருமே முதல் நாள் அன்னைக்கு போயிட்டு அது என்ன என் தலைவனோட இந்த படம் பார்த்திடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பார்க்கறதுக்கான படம் ரெண்டு பேருமே சேர்ந்துதான் இதை வந்து எல்லாருக்கும்